ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 அல்லது 4 தக்காளி, 4-5 பல் பூண்டு, மல்லித்தலை, தேங்காய்ச்சில் கொஞ்சம், 4-5 மிளகாய் வத்தல் காஞ்சது, கருவேப்பிலை கொஞ்சம், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் 2 சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம ஒரு 2-3 குழிக்கரண்டி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு உளுந்து செவந்ததும் நம்ம கருவேப்பிலையை கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச மிளகாய் வத்தல், உங்களுக்கு எந்த அளவு மிளகாய் வத்தல் தேவையோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே வறுத்து வரும்போதே நம்மளுக்கு ரொம்ப வாசமான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிறது நம்மளுக்கு தெரியுது. அதோடு நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் எப்போவுமே சீக்கிரமாக வதங்கினோம்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சுருள சுருள தண்ணி இல்லாமல் எண்ணெயிலேயே வதங்கிக்கிறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை, இந்த காம்பு கேம்பில் எல்லாத்தையும் கீழே போட வேண்டாம், இலையை மட்டும் பிச்சு தான் போடணும் அப்படின்றதுனால அந்த காம்பும் நல்லது தான் உடம்புக்கு. அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஈஸியாகவே மிக்சியில் அடிபட்டுரும், அதனால் காம்பு எல்லாமே வேஸ்ட்டாக கீழே போட வேண்டாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் சிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தண்ணியே இல்லாமல் எல்லாமே வதங்கி வரட்டும். ஆயிலேயேவும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வதங்கின எல்லா பொருளுமே நல்லா ஆறிக்கிறக்கும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் மாற்றினோன்னேவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். நம்மளுக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்ம சட்னிக்கு தாளிப்பு ஏற்பாடு பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு நல்லா கிண்டி விடுங்க, உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி. கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரிஞ்சு வரவும் கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்ச சட்னியில் நம்ம தாளிப்பை கொட்டிக்கலாம். அதான் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சூடான இட்லியோட நம்ம தக்காளி சட்னியை வச்சு சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.